கதையில இருந்து எஸ்கும் வணக்கம். எந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலையா? உடனே பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், யார் மிகப்பெரிய முட்டாள்? கதைக்கான பதிலை முதல்ல கேட்டு இன்னைக்கான கதைக்கு போவோம். அந்த நான்கு பேர்ல நான்காவதாக வந்து அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தவன் தான் மிகப்பெரிய முட்டாள். அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தால் அது அனைவரையும் கொன்றுவிடும் என்பதை சற்றும் கூட எண்ணாமல் அவன் தன் திறமையை வெளிக்காட்டுவதிலேயே ஆர்வம் காட்டினான். ஆகவே அவனே அவர்கள் அனைவரின் உயிர் இழப்புக்கும் காரணமாவான். இன்னைக்கான கதைக்கு போகலாம். சூரியநகர் என்ற ஊரில் ஹேமதேவன் என்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவருக்கு வித்யாவதி என்ற ஒரு அழகிய மகள் இருந்தாள். அவளுக்கு திருமணம் செய்ய எண்ணி ஹேமதேவன் மணமகன் தேடி வருகிறார். ஒரு நாள் ஹேமதேவன் அவரின் நண்பனின் மகனான சுகீர்த்தனை சந்திக்கிறார். சுகீர்த்தன் சூதாட்டம் விளையாடுவதில் மிக்க ஆர்வம் கொண்டவனாக இருந்தார். ஒரு நாள் அவர் சூதாட்டம் விளையாட வீட்டில் இருந்து பணத்தை திருடி கொண்டிருந்த நேரம் அவரின் தந்தை அங்கு வந்து விடுகிறார். அதை தடுக்க முயன்ற அவனது தந்தையை சுகீர்த்தன் கொன்று விடுகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த அவனின் தாயும் மாரடைப்பு வந்து இறந்து விடுகிறார். அனைத்து சொத்துக்களையும் சூதாட்டத்தில் இழந்த சுகீர்த்தன் நடுத்தெருவில் வந்து விடுகிறான். நடந்ததை அறியாத ஹேமதேவன் சுகீர்த்தனிடம் அவனின் தாய் மற்றும் தந்தை எவ்வாறு இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். உடனே சுகீர்த்தன் அவரிடம் அவர்கள் யாத்திரைக்கு போகும் வழியில் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள் என்று பொய் கூறிவிடுகிறான். இதை கேட்ட ஹேமதேவன் சுகீர்த்தனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று அடைக்கலம் தருகிறார். சிறிது நாட்கள் செல்ல ஹேமதேவன் மற்றும் அவரின் மனைவி சுகீர்த்தனுக்கு தங்களது மகள் வித்யாவதியை திருமணம் செய்து கொடுக்க எண்ணுகிறார்கள். அதே போல திருமணம் செய்து முடிக்கிறார்கள். திருமணத்திற்கு பின் சுகீர்த்தன் வித்யாவதியை தன் சொந்த ஊருக்கு அழைத்து செல்கிறான். அவர்கள் ஒரு காட்டினை கடந்து சென்று கொண்டிருந்த போது சுகீர்த்தன் வித்யாவதியிடம் இங்கு கொள்ளையர்கள் நடமாட்டம் அதிகம் என்று கூறி அவளது நகைகள் அனைத்தையும் தன்னிடம் தருமாறு கேட்கிறான். அவளும் நகைகள் அனைத்தையும் கொடுக்கிறாள். சுகீர்த்தன் அவளை ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுக்கும்படி கூறி அவளுக்கு உணவு ஏதேனும் கொண்டு வருவதாக கூறி அங்கிருந்து தப்பித்து செல்கிறான். சுகீர்த்தனுக்காக நீண்ட நேரம் காத்திருந்த வித்யாவதி செய்வது அறியாமல் தன் தந்தை வீட்டிற்கு திரும்பி வந்து விடுகிறாள். தன் மகள் தனியாக வருவதை கண்ட ஹேமதேவன் என்ன நடந்தது என்று அவளிடம் கேட்கிறார். அதற்கு வித்யாவதி, சில கொள்ளையர்கள் அவர்கள் இருவரையும் வழிமறைத்து அனைத்து நகைகளையும் அபகரித்து விட்டு தன் கணவன் சுகீர்த்தனையும் கடத்தி சென்று விட்டார்கள் என்று பொய் சொல்கிறாள். இதை கேட்ட ஹேமதேவன் அவளை சமாதானம் செய்து சுகீர்த்தன் மற்றும் அந்த கொள்ளையர்களை தேட ஏற்பாடு செய்கிறார். இதற்கிடையில் சுகீர்த்தன் வித்யாவதியின் நகைகள் அனைத்தையும் சூதாட்டத்தில் செலுத்தி அனைவற்றையும் இழந்து விடுகிறார். தன் கையில் சிறிதளவு கூட பணம் இல்லாததால் சுகீர்த்தன் ஹேமதேவனிடம் வருகிறார். தனது மருமகன் திரும்பி வந்ததை கண்ட ஹேமதேவன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். சுகீர்த்தனிடம் என்ன நடந்தது என்பதை கேட்டு அறியாமலேயே அவரிடம் அந்த கொள்ளையர்கள் உங்களை விட்டுவிட்டார்கள் என்று எண்ணும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறுகிறார். இதை கேட்டு சுகீர்த்தன் வித்யாவதி தனது பெற்றோர்களிடம் நடந்ததை கூறாமல் பொய் கூறியிருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்கிறான். சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு சுகீர்த்தன் மறுபடியும் தனது ஊருக்கு திரும்பி செல்வதாக தன் விருப்பத்தை கூறி வித்யாவதியையும் அழைத்து செல்கிறான். ஹேமதேவன் அவர்களுக்கு தன் பொற்காசுகள் அனைத்தையும் அளித்து சிறிது நகைகளையும் கொடுத்து உதவுகிறார். மறுபடியும் சுகீர்த்தன் அந்த காட்டை அடைந்தவுடன் வித்யாவதியிடம் உள்ள அனைத்து பொற்காசுகளையும் நகைகளையும் அபகரித்து அவளை கொன்றுவிட்டு தப்பித்து சென்று விடுகிறான். இப்போது உங்களுக்கான கேள்வி நேரம். வித்யாவதியின் இறப்புக்கு யார் பொறுப்பு? இந்த கேள்விக்கான பதிலை நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் காரணத்துடன் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.